ஹாய் வீவர்ஸ், அண்மையில் 2024 வெளியான பிளக் என்ற சயின்ஸ் ஃபிக்ஷன் தமிழ் திரைப்படத்தில் கூறப்பட்ட சயின்டிஃபிக் ரீதியான நிறைய தியரிக்கள் மற்றும் கான்செப்ட்ஸ்கள் குறித்த ஒரு எளிய விளக்கத்தினை நாம் இந்த வீடியோவில் அளிக்க உள்ளோம். இந்த திரைப்படத்தை நிறைய பேர் பார்த்திருப்பீங்க, ஆனாலும் இதில் கூறப்பட்ட சயின்டிஃபிக் ரீதியான விடயங்கள் சில பேருக்கு புரியாமல் இருந்திருக்கும். முதலில் இந்த திரைப்படம் கொஹரன்ஸ் என்ற 2013 வெளியான ஒரு அமெரிக்க சயின்ஸ் ஃபிக்ஷன் திரைப்படத்தை அடியொட்டி உருவாக்கப்பட்டது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அது மாதிரி தான் 2019 வெளியான விவேரியம் என்ற திரைப்படத்தின் சில காட்சிகளும் இந்த பிளாக் திரைப்படத்தில் இடம்பெற்றுள்ளன. இப்பொழுதோ இந்த திரைப்படத்தின் மெயின் பிளாட், மெயின் கதைக்கு வருவோம். அதாவது மெயின் கதை என்னவென்றால், கதாநாயகனான ஜீவா மற்றும் கதாநாயகி பிரியா பவானி சங்கர் இந்த இருவரும் ஒரு தொடராக வீடுகள் அமைந்துள்ள, ஒரே மாதிரியாக தொடராக வீடுகள் அமைந்துள்ள ஒரு குடியிருப்பிற்கு வெக்கேஷனை கழிப்பதற்காக செல்கிறாங்க. அதற்கு முன்னர் சில காட்சிகள் இருந்தன, ஆனாலும் இந்த திரைப்படத்திற்கு அது அவ்வளவு சம்பந்தம் இல்லை. இந்த காட்சியுடன் தான் இந்த திரைப்படம் ஆரம்பிக்கின்றது என்று வைத்துக்கொள்வோம். இவங்க இப்படி காரில் பயணம் செய்து அந்த தொடரான வீடுகள் அமைந்துள்ள குடியிருப்புக்கு செல்லும் போதோ நுழைவாயிலில் ஒரு அமானுஷ்யமான ஒரு இருண்ட பகுதி காணப்படுகின்றது. அதனை தாண்டிதான் அவர்கள் அந்த குடியிருப்பினுள் நுழைய வேண்டும். இதுவும் தெளிவாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது இந்த டைரக்டரினால். சரி, இப்பொழுதோ இவங்க இவ்வாறு நுழைந்தவுடன் இவங்களுக்கு இந்த வீடுகளை கொடுத்தார்களே, அவங்க சொல்கிறாங்க இந்த வீடுகளில் யாருமே இல்லை, நீங்கள் தான் முதலில் குடிவாரீங்க வெக்கேஷனை கழிப்பதற்கு, வேறு யாருமே இங்கே குடியிருக்க இல்லை, இதற்கு முன்னர் குடியிருக்கவும் இல்லை, இதற்கு பிறகு குடியிருக்க போவதும் இல்லை, நீங்கள் தான் முதலில் வாரீங்க, நீங்கள் மட்டும்தான் இப்பொழுது இருக்கிறீங்க, இதற்கு பிறகு குடியிருப்பாங்களோ தெரியாது, இப்பொழுதோ நீங்கள் மட்டும்தான், இத்தனை ஒரே மாதிரியாக வீடுகள் இருந்தாலும் ஒரே ஒரு வீட்டில் நீங்கள் மட்டும்தான் இப்பொழுது குடியிருக்க போகிறீங்க என்று கூறுகிறாங்க. அதன் அடிப்படையில் இந்த கப்பல் ஒரு வீட்டில் போய் குடியிருக்கிறாங்க, சாதாரணமாக பேசிக்கொண்டிருக்கிறாங்க. அப்பொழுது கதாநாயகி காண்கிறா வேறொரு வீட்டில் ஒரு விளக்கு எரிவது மாதிரி, ஒரு லைட் எரிவது மாதிரி ஒரு காட்சி. அப்பொழுது அவங்களுக்கு ஆச்சரியம் தோன்றுகிறது, ஏனென்றால் ஏற்கனவே கூறப்பட்டது இவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க, வேறு யாருமே இல்லை என்று. அவ்வாறென்றால் எவ்வாறு இன்னும் வீட்டில் விளக்கு எரிய முடியும் என்ற ஐயம் தோன்றவே அவங்க இரண்டு பேரும் அந்த விளக்கு எரிந்த வீட்டை நோக்கி சென்று பார்க்கிறாங்க. அங்கு அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, என்னண்டா இவங்கள மாதிரியே ஒரு கப்பல் அங்கே இருக்கிறாங்க. இவங்களுக்கு அப்பொழுது இவங்க தான் எந்த வீட்டிலிருந்து வந்தாங்களோ, அந்த வீட்டில் என்ன விடயங்களை செய்து கொண்டிருந்தாங்களோ, அந்த விடயங்களை அவங்கள் செய்வதற்கு முன்னர் நடந்த விடயங்கள் அவங்க பார்த்து கொண்டிருக்கிறாங்களே, அவங்கள மாதிரி கப்பல் அந்த கப்பல் செய்கிறாங்க. அதாவது இங்கே ஒரு டைம் லூப் என்ற ஒரு சயின்டிஃபிக் கான்செப்ட், இது இன்னும் சயின்ஸ் ஃபிக்ஷனாகத்தான் இருக்கிறது, இன்ட்ரடியூஸ் பண்ணப்படுகின்றது. டைம் லூப் என்றால் என்ன என்றால் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரே மனிதர் ஒரு வேலையை, ஒரு கர்மத்தை ஒரு நேரத்தில் செய்து கொண்டிருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அது ஒரு டைம் ஸ்ட்ரீமாக, டைம் ஃபியூச்சரை நோக்கித்தான் செல்கின்றது. அந்த டைம் ஸ்ட்ரீம் மாதிரி ஓடிக்கொண்டே இருக்கும் ஃபியூச்சரை நோக்கி. அவர் அந்த கர்மத்தை ஒரே ஸ்ட்ரீமில், ஒரே டைம் லைனில் செய்து கொண்டிருப்பது மட்டும்தான் அவருக்கு புரியும். அது ஒரு டைம், ஒரு டைம் லூப். ஆனால் அந்த கர்மத்தை வேறு விதமாகவும் செய்யலாம் அல்லவா? ஒருவர் ஒரு வீட்டில் இருக்கும்போது ஒரு டிவியில் ஒரு சேனலை பார்க்கிறார் என்று வைத்துக்கொள்ளுங்கள். அவர் வேறு அதே நேரத்தில் வேறொரு சேனலையும் பார்க்கலாம் அல்லவா? ஆகவே அதற்கும் இன்னும் ஒரு டைம் லூப் கிரியேட் பண்ணப்படலாம். ஒவ்வொரு கர்மத்திற்கும் வெவ்வேறான டைம் லைன்ஸ் கிரியேட் பண்ணப்பட சாத்தியம் உண்டு என்று குவாண்டம் ஃபிசிக்ஸ் என்ற சயின்டிஃபிக் துறையின் மூலம் தெளிவுபடுத்தப்படுகின்றது. இது பற்றி பிறகு பார்க்கலாம், குவாண்டம் ஃபிசிக்ஸ் என்றால் என்ன என்றால் என்று. ஆனால் இப்பொழுது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், நாம் அன்றாடம் வாழ்கின்றோம் தானே, சாதாரண வாழ்க்கையை நடத்தி கொண்டு போகிறோம், நாம் அன்றாட கர்மங்களை செய்கின்றோம். அந்த அன்றாட கர்மங்களை நாம் ஒரு நொடியில் ஒரு கர்மத்தை செய்வதற்கு எத்தனையோ சாய்ஸ் இருக்கிறது தானே. உதாரணமாக நாம் படுக்கையிலிருந்து எழுந்தவுடன் பல் துலக்க செல்கின்றோமா, அல்லது நேரடியாக நாம் எமது கார்டனிற்கு செல்கின்றோமா, அல்லது வீதிக்கு செல்கின்றோமா, அல்லது பத்திரிகையை எடுத்துக்கொண்டு பத்திரிகையை வாசிக்க தொடங்குகின்றோமா என்று நிறைய சாய்ஸ் இருக்கின்றது. அதில் ஒவ்வொரு சாய்ஸிற்கும், உதாரணமாக நாம் காலையில் எழுந்த உடனேயே பல் துலக்க செல்லும் நாம், அங்கு ஒரு சாய்ஸ். அதே மாதிரி நாம் பத்திரிகை வாசிக்கும் நாம், அங்கு இன்னும் ஒரு சாய்ஸ். கார்டனிற்கு செல்லும் நாம், அங்கு இன்னும் ஒரு சாய்ஸ். இந்த ஒவ்வொரு சாய்ஸிற்கும் நாமே வெவ்வேறு டைம் லைன்களை உருவாக்கலாம். அதாவது நாம் தான் ஒவ்வொன்றிலும் இருக்கிறோம். எண்ணற்ற எல்லையற்ற டைம் லைன்களை ஒவ்வொரு நொடியும் உருவாக்கி கொண்டே நாம் செல்கிறோம். ஆனால் ஒருவரை ஒருவர் அறிய மாட்டோம், நாம் தான் ஒவ்வொன்றிலும் இருக்கிறோம். இதற்கு பேரலல் யூனிவர்ஸ் என்றும் கூறுவார்கள். இது தியரட்டிக்கலாகத்தான் இருக்கின்றது. இந்த தியரி தான் இந்த படத்தில் பிரயோகிக்கப்பட்டுள்ளது. அதாவது அங்கு அந்த கதாநாயகியும் கதாநாயகனும்
முதலில் அந்த ஒரு குறித்த ஒரு இருண்ட பகுதியை ஒரு நுழைவாயிலை கடந்துதான் அந்த குடியிருப்பிற்கு செல்ல வேண்டும் என்று குறிப்பிட்டோம். அந்த இருண்ட பகுதியை அவர்கள் கடக்கும் ஒவ்வொரு தருணமும் ஒவ்வொரு டைம் லூப்பினுள் நுழைகின்றனர். அதாவது வெவ்வேறு டைம் அவர்கள் தான் இருக்கின்றார்கள். அவர்கள் செய்யும் கர்மங்கள் வெவ்வேறு டைம்களில் அவர்கள் என்னென்ன செய்கிறார்களோ அவை ஒவ்வொன்றும் வெவ்வேறாக நிகழ்கின்றன. அவற்றை வெவ்வேறாக நிகழ்த்துபவர்கள் அந்த குடியிருப்பில் நிறைய வீடுகள் இருந்தது தானே, அந்த ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கிறார்கள். ஆகவே இப்போ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றோம். இதற்கு பேரலல் யூனிவர்ஸ் என்றும் கூறலாம். அதாவது பேரலல் என்றால் இணை பிரபஞ்சங்கள், இணையாக ஒன்றுக்கொன்று இணையாக சென்று கொண்டிருக்கும் பிரபஞ்ச நிகழ்வுகள். இந்த பிரபஞ்சத்தில் நிறைய நிகழ்வுகள் இருக்கின்றன. அந்த நிகழ்வுகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நொடியிலும் வெவ்வேறு சாய்ஸஸை எடுக்கலாம். அந்த சாய்ஸஸின் படி அவை வெவ்வேறாக நிகழலாம் என்று. இது முதலாவது சயின்டிஃபிக் கான்செப்ட் இந்த திரைப்படத்தில் கையாளப்பட்டது. அதாவது பேரலல் யூனிவர்ஸ், டைம் லூப் என்பது, டைம் லூப் பேரலல் யூனிவர்ஸின் ஊடாக உருவாக்கப்படுகின்றது என்பது. இரண்டாவது கான்செப்ட் தான் குவாண்டம் மெக்கானிக்ஸ் என்பது. குவாண்டம் மெக்கானிக்ஸ் என்றால் மிக நுண்ணிய அளவில் விடயங்களை ஆராய்வது ஆகும். நாம் ஒரு மனிதனாக இருந்தாலும் எமது நாம் உருவாக்கப்பட்டுள்ளது செல்களினால் ஆகும். எம்மை பிரித்து கொண்டே சென்றால் செல்களை வரும், செல்களையும் பிரித்து கொண்டே சென்றால் அணு அளவில் மிக சிறிய துணிக்கைகளாக வரும். அந்த அணு அளவில் சென்று ஒரு விடயத்தை நோக்க முடிந்தால் அதற்கு குவாண்டம் ஃபிசிக்ஸ் என்று கூறுவார்கள். இந்த குவாண்டம் ஃபிசிக்ஸில் ஸ்ட்ரோடிங்க கெட் என்ற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், தோட் எக்ஸ்பெரிமெண்ட் செய்யப்பட்டது. அதாவது ஒரு பூனையை எடுத்து ஒரு பெட்டியினுள் நாம் விட்டால் அந்த பூனை அதற்கு அந்த பூனைக்கு ஒரு அந்த பெட்டியினுள் ஒரு விஷவாயு உள்ளது. ஒரு பெட்டியினுள் ஒரு பூனையை விடுகின்றோம், அந்த பெட்டியினுள் விஷவாயுவும் உள்ளது, பூனைக்கான உணவும் உள்ளது. அந்த விஷவாயு கசிந்தால் பூனை இறக்கும் அல்லது பூனை இறக்காது. பெட்டியை நாம் மூடிவிட்டதனால் பூனைக்கு என்ன நடைபெறுகின்றது என்று எமக்கு தெரியாது. ஆகவே இதற்கு சூப்பர் பொசிஷன் என்று கூறுவார்கள். அதாவது இந்த வேளையில் எமக்கு தெரியாத இந்த வேளையில் எமது சிந்தனை இவ்வாறு செல்ல வேண்டும் என்றால் பூனை ஒரே நேரத்தில் உயிருடனும் இருக்கின்றது, உயிர் அற்றும் இருக்கின்றது. அதாவது இரண்டு நிலைகளை குவாண்டம் லெவலில், அதாவது பூனை என்று நோக்கினால் பூனை இறந்துவிட்டால் உயிருடன் இருக்காது, உயிருடன் இருந்தால் இறந்துவிட்டு இருக்காது என்பது எமது புத்திக்கு எட்டும். ஆனால் குவாண்டம் லெவலில் பூனை அல்ல, பூனை பிரித்து கொண்டே சென்றால் வருவது என்ன, செல் மற்றும் அணுக்கள். அந்த லெவலில் அது இரண்டு நிலையிலும் இருக்கலாம், அந்த இரண்டு நிலையிலும் இருக்கலாம் என்பது குவாண்டம் மெக்கானிக்ஸ், குவாண்டம் சூப்பர் பொசிஷன். அந்த குவாண்டம் சூப்பர் பொசிஷன் என்ற கான்செப்டும் இந்த திரைப்படத்தில் காட்டப்பட்டது. அதுதான் அந்த ஜோடி, அந்த கப்பல்ஸ், கதாநாயகியும் கதாநாயகனும் வெவ்வேறு டைம் லைன்களில் இருந்தார்கள். ஒரே டைம் லைன்களிலும் வெவ்வேறு நபர்களாக இருந்தார்கள். ஒருவரை ஒருவர் அவர்கள் காண்கிறார்கள் என்பது ஒரு கற்பனை. அதாவது சயின்ஸ் ஃபிக்ஷன் ரீதியாகவாவது இவ்வாறு வெவ்வேறு டைம் லைன்களில் ஒரே மனிதர் வெவ்வேறு பிரபஞ்சங்களில் வாழ முடியும் என்றாலும் அது மாதிரிதான் குவாண்டம் மெக்கானிக்ஸ் என்ற நிலையில் ஒரே நேரத்தில் ஒரே மனிதர் ஒரே கர்மத்தை வெவ்வேறு நிலைகளில் செய்ய முடியும் என்றாலும் ஒருவரை ஒருவர் காண முடியாது, ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் அது இந்த திரைப்படத்தில் எட் பண்ணப்பட்டுள்ளது சுவாரஸ்யத்திற்காக. ஒரு கப்பல் இருப்பதை இன்னொரு கப்பல் காண்கிறார்கள். அவரையே அவர் செய்யும் கர்மத்தையே அவர் காண்கிறார். அவர் வேறொரு டைமில் செய்த கர்மத்தை இந்த டைமில் இருந்து காண்கிறார் போன்ற காட்சிகள் இங்கு வைக்கப்பட்டுள்ளன. ஆனால் அவ்வாறு சயின்ஸ் ஃபிக்ஷன் ரீதியிலும் முடியாது. ஆனால் அந்த நிகழ்வுகள் நிகழலாம். அதாவது ஏற்கனவே கூறியது மாதிரி பேரலல் யூனிவர்ஸ் என்ற ரீதியில், டைம் லூப் என்ற ரீதியில் ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு நொடியும் அவர் எடுக்கும் ஒவ்வொரு சாய்ஸிற்கான ஒவ்வொரு பிரபஞ்சங்கள் உருவாகி ஒவ்வொரு டைம் லூப்பை கிரியேட் பண்ணி அதில் அவர் அவ்வாறே சென்று கொண்டிருக்கலாம். அது மற்றவருக்கு தெரியாது. மற்றவர் என்பதும் அவர் தான் என்பதுதான் இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன். அதே மாதிரி குவாண்டம் அந்த மெக்கானிக் லெவலில் இரு நிலைகளிலும் அவர் இருக்கலாம். அவர் இறந்தவராகவும் இருக்கலாம், உயிருடன் இருப்பவராகவும் இருக்கலாம். அவர் ஜோடியுடனும் இருக்கலாம், ஜோடியை பிரிந்தும் இருக்கலாம். அவர் தனியாகவும் இருக்கலாம், அவர் சேர்ந்தவராகவும் இருக்கலாம். அவர் ஒரு கர்மத்தை செய்து கொண்டும் இருக்கலாம், செய்து கொள்ளாமலும் இருக்கலாம். ஆனால் ஒன்றையொன்று ஒவ்வொருத்தரையொத்தரை அறிய மாட்டார்கள். இந்த அனைத்து நிலைமைகளும் குவாண்டம் மெக்கானிக்ஸ் என்ற வகையிலும் டைம் லூப் என்ற வகையிலும் பாசிபிள் சயின்ஸ் ஃபிக்ஷன் ரீதியில் என்பதுதான் இந்த படம் உங்களுக்கு சொல்ல வருவது. ஆகவே ஓரளவாவது உங்களுக்கு இதில் உள்ள சயின்ஸ் ஃபிக்ஷன் என்னவென்று புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றோம். இது மாதிரியான புரிந்து கொள்ள கடினமான திரைப்படங்கள், சயின்ஸ் ஃபிக்ஷன் தொடர்பான திரைப்படங்கள் தொடர்பான மேலதிக விளக்கங்களை காணும் பொருட்டு தொடர்ந்தும் எம்முடன் இணைந்திருங்கள்.